வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் மைசீரியன் கிரீக் மொழியில் காணப்படும் சில தமிழ்ச்சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். மைசீரியன் கிரீக் மொழியில் டு புட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு பதம் என்னவெனில் டிக்கி என்பதாகும். TEKE டிக்கி என்ற மைசீரியன் கிரீக் சொல்லில் தா, கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அவ்வெழுத்துக்களுக்கு முன்பாக ஈ என்ற உயிரெழுத்தை நீங்கள் கூட்டி படியுங்கள், இடுக என்றே படிக்கலாம். இடுக என்றால் டு புட் என்பது பொருளாகும். மேலும் மைசீரியன் கிரீக் மொழியில் கோல்டு எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு சொல் என்னவெனில் குருசோ என்பதாகும். KURUSO குருசோ. குருசோ என்ற மைசீரியன் கிரீக் சொல்லில் கா, ரா, சா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அவ்வெழுத்துக்களை நீங்கள் பின்னிலிருந்து முன்னோட்டு படியுங்கள். சூத்திரமாக சரக்கு என்றே படிக்கலாம். சரக்கு என்றால் குட்ஸ் என்பது பொருளாகும், கோல்டு என்பது பொருளாகும். சரக்கு என்ற சொல்லில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் இடமிட்டு இடமாற்றி குருசோ என்று கிரீக் மொழியில், மைசீரியன் கிரீக் மொழியில் பண்டு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. குருசோ என்ற சொல்லில் உள்ள கா, ரா, சா என்ற எழுத்துக்களை கா ஈக்குவல் டு வா, வாய் ஈக்குவல் டு கா என்ற சூத்திரத்தின் அடிப்படையில் சுவர்ணம் என்றும் படிக்கலாம். வட சொல்லாக சரக்கு என்ற சொல்லிலிருந்தே சுவர்ணம் என்ற சொல் உருவடிக்கிறது. குருசோ என்ற கிரீக் சொல் உருவடிக்கிறது. த தமிழ் வேர்ட் ஃபார் டு புட் இஸ் இடுக. இட் இஸ் தேர் இன் மைசீரியன் கிரீக் லாங்குவேஜஸ் டிக்கி. த தமிழ் வேர்ட் ஃபார் கோல்ட் இஸ் சரக்கு. இட் இஸ் தேர் இன் மைசீரியன் கிரீக் லாங்குவேஜஸ் குருசோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.